ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு பவிஸ் குக். இன்னைக்கு நம்ம கிறிஸ்பி கேப்சிகம் பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பவிஸ் குக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 100 கிராம் வந்து பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வந்துட்டு நான் அரிசி மாவு வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஒரு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்தா ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அது கூட வந்துட்டு நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பாஸ்தாவுக்கு வந்துட்டு இப்போவே வந்து உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பாஸ்தா 100 கிராம்ஸ் வந்து உள்ளே போட்டுட்டேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம இப்போது எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட பாஸ்தா வந்து அழகாக பிரிஞ்சு வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைனா ஒட்டிக்கும். அதுக்காக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 7 to 8 minutes இது குக் ஆகிடும். ரொம்ப கொலைய வச்சிடாதீங்க. இது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கேப்சிகம் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்க கேப்சிகம் வந்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க 100 கிராம் பாஸ்தாக்கு ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவு வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இங்கே வந்து பாஸ்தா ரொம்பவே அழகாக குக் ஆகிடுச்சு. ரொம்ப கொலைய வச்சிடாதீங்க, கரெக்டாக பார்த்து வடித்து எடுத்துருங்க. இப்போது இந்த அளவு வந்து பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து இதை ட்ரைன் அவுட் பண்ணிட்டேன் தண்ணி எல்லாத்தையும். இதில் வந்துட்டு இது வந்து ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து நல்லா கோல்டு வாட்டரில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே வந்து ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் அப்படியே அழகாக பிரிஞ்சு இருக்கும். இப்போ அந்த தண்ணி நான் ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம குக் பண்ண பாஸ்தாவை. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கேப்சிகம் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இங்கே 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அரிசி மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இங்கே எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், இது கூட சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் வந்துட்டு நம்ம எடுத்திருக்க மசாலா அந்த கார்ன்ஃப்ளவருக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இப்போ நல்லா ஜென்ட்டலாக வந்து இதை அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணி பிசைய வேணாம். இது லைட்டாக வந்து அதில் அந்த பாஸ்தா கூட வந்து நம்ம போட்டிருக்க இதெல்லாம் ஒட்டினாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து அப்படியே கோட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாஸ்தா உள்ளே போட்டுக்கலாம். நம்ம அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒட்டிக்கும் ஒன்றுக்கொன்று. அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து போடலாம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். உள்ளே உள்ள பாஸ்தா ஆல்ரெடி வெந்துருச்சு, மேலே வந்து அந்த கிறிஸ்பி லேயர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இது இன்னும் கொஞ்சம் கூட கிறிஸ்பி ஆகட்டும். இப்போது இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். நீங்கள் வந்துட்டு இதை பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் பிளேட்டிங்காக கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கூட வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக கார்னிஷிங்காக நான் வந்து கொத்தமல்லி மட்டும் மேலே போட்டு விடுறேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டொமேட்டோ சாஸ் இல்லை மயோனைஸ் கூட வச்சு நம்ம சாப்பிடும்போது, ஒரு டீ குடிச்சிட்டு இது வந்து சாப்பிடும்போது ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளில அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. இது நம்ம இதை பைட் பண்ணி சாப்பிடும் போது அந்த கேப்சிகம் ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பவிஸ் குக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பவிஸ் குக்கரி.